வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். 2 நாட்கள் விடுமுறைக்கு பின்னர் இன்று சட்டசபை மீண்டும் கூடுகிறது. உயர்கல்வி மற்றும் பள்ளி கல்வித்துறைகளின் மானிய கோரிக்கை மீது இன்று விவாதம் நடக்க உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அமைச்சரவையில் மேலும் 2 அமைச்சர்களை மாற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடு முழுவதும் உள்ள மத்திய அரசின் கேந்திரிய வித்யாலய பள்ளிகளில் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க காலக்கெடு வருகிற 13 ஏப்ரல் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஆங்கிலத்திற்கு மாற்றுமொழி இந்தி தான் என்று கூறிய அமைச்சர் அமித்ஷாவுக்கு நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் இன்னும் நீங்கவில்லை என்றும் மீண்டும் பரவி வருகிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கற்றல் இடைவெளியை குறைக்கும் வகையில் இல்லம் தேடி கல்வி திட்டத்தை மேலும் 6 மாதம் நீட்டிக்க இருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். சேலம், ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் சசிகலா அவர்கள் இன்றும் நாளையும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் விழிப்புணர்வு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் வருகின்ற 12ஆம் தேதி நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சியில் கடந்த ஆண்டில் கொரோனா தடுப்பு பணிகளுக்கு மட்டும் சுமார் 310 கோடி ரூபாய் செலவு செய்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள தாம்பரம் மாநகராட்சி அலுவலகத்தில் 11ஆம் தேதியாகிய இன்று மாமன்ற கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் கீழ் புதிய நீரூற்றுகள், எல்ஐடி விளக்குகள் மற்றும் டிஜிட்டல் பெயர் பலகைகள் ஆகியவற்றுடன் நகரத்தை புதிய பொலிவுடன் மாற்றியமைக்கப்பட உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள கோவில்களில் பக்தர்களுக்கு சேவை கட்டண சீட்டுகள் இன்று முதல் மின்னணு முறையில் வழங்கப்படும் என்று இந்து சமய அறநிலைத்துறை தெரிவித்துள்ளது. முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் உடற்கல்வி இயக்குநர் பணிக்காக நடைபெற்ற தேர்வுக்கான உத்தேச விடைகள் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து மீனவர்களுக்கும் விரைவில் சேட்டலைட் போன் வழங்கப்படும் என்று அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சியில் சுமார் 6,123 கோடி மதிப்பிலான பட்ஜெட் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது. இதில் மழைநீர் வடிகால் அமைக்க 1,235 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கல்லூரி மாணவ மாணவியர் படிப்பை முடித்த 6 மாதங்களில் பட்டம் வழங்க வேண்டும் என்று UGC அறிவுறுத்தியுள்ளது. சென்னை மாநகராட்சியில் வீடற்றவர்கள் தங்குவதற்கு காப்பகங்கள் அமைக்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி பட்ஜெட் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே மதிய உணவு திட்டம் அமலில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புனித வெள்ளி, ஈஸ்டர், சித்ரா பௌர்ணமியை ஒட்டி சென்னையிலிருந்து சுமார் 1,000 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை தெரிவித்துள்ளது. அதிமுகவின் 3ஆம் கட்ட உட்கட்சி தேர்தல் வருகின்ற 16ஆம் தேதி நடைபெறும் என்று OPS, EPS ஆகியோர் அறிவித்துள்ளனர். RTE சட்டத்தின் கீழ் இலவச மாணவர்கள் சேர்க்கை தொடங்கியுள்ளது. இதற்கு வருகின்ற 20ஆம் தேதி முதல் மே 18ஆம் தேதி வரை மேற்கண்ட இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று தென் மாவட்டங்கள் கோவை, நீலகிரி, திருப்பூர், தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 48 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 39,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 71 ரூபாய் 70 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இது போன்ற அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.